இன்னைக்கு அதே மாதிரி வாக்கிங் வந்தாச்சு. வாக்கிங் வந்துட்டு ஒரு திட்டில் உட்காந்துருக்கோம் நானும் எங்கள் டாடி பழத்தை கருப்பன்ட்டு பழத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வாய்க்கால் இது மேலே ஏறி நின்றுருக்கான் கருப்பேன் அவனும் உட்காந்துட்டு இருக்கணுமா. ஸோ ஓகே சார், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வாக்கிங் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி விலாக கண்டினியூ பண்ணுறேன். அதில் வந்து எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்டில் எப்படி நாய்ஸ் இல்லாமல் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை ஸ்டுடியோவில் போய் பார்ப்போம். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் தாங்க வீட்டுக்கு போயிட்டு திருப்பி விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே சார், அவ்வளோதான். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸ்டுடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்டுக்கு உண்டான அந்த திங் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாத இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இதில் ஆட் பண்ண போகிற அந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பிகினர் யூடியூபர் எல்லாருமே வந்து ஒரு சின்ன கேமராவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க கெரியரை. கிட்டத்தட்ட வந்து நானும் என்னோட கெரியர் பார்த்தீங்கன்னா என்னோட ஐஃபோன் எஸ்இ இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேமராலாம் வச்சுட்டு தான் கிட்டத்தட்ட 2 சேனலுக்குமே மேக்ஸிமம் வீடியோஸ் இதில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அகைன் வந்து மைக்ரோஃபோன், இதில் இருக்கிற மைக்ரோஃபோன் தான். இது ஐஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு கூட வந்து ஒரு ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க. அந்த ஹெட்ஃபோன் வச்சு தான் நான் மேக்ஸிமம் வீடியோஸோட ஆடியோ கொஞ்சம் ஓரளவு கிளியராக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. பட் ட்ராவலிங்கில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா அந்த விண்டு நாய்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் ஐபோன் போட்டோகிராஃபி பொறுத்தவரையும். ஸோ வந்து அதை வந்து பேர் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ரோட் மைக் வந்து நீங்கள் போய் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போயா மைக் வந்து போகலாம். ஸோ ரோட் மைக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி போயா போங்க, அது கொஞ்சம் வந்து மினிமமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லேவலியர் மைக்ன்ட்டு ஒரு மைக் இருக்கும், மினிமம் வந்து ஒரு 150 ரூபீஸ் தான் இருக்கும். அந்த மைக் என்கிட்ட இருக்குது, பட் அது இப்போ நாட் ஒர்க்கிங்கில் இருக்குது. சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. அது ஏன் அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எலக்ட்ரானிக் திங்ஸாக இருந்தாலும் நீங்கள் மைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பென் டிரைவாக இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலே ஒரு டைம் நீங்கள் கீழே போட்டுட்டீங்க, ஒரு ஹார்ட் ட்ராப் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதில் சின்ன சின்ன டேமேஜஸில் வர ஆரம்பிக்கும். சில எலக்ட்ரானிக் திங்ஸில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அது எல்லாமே வந்து நம்ம கீழே போடுறதுனால தான் மேக்ஸிமம் வந்து அது நடக்கும். அதே மாதிரி நான் மைக்கு வந்து ஒரு டைம் லேவலியர் மைக் வந்து கீழே இப்படி கழட்டும் போது வந்து நான் ஒரு டைம் வந்து கீழே போட்டுட்டேன். கீழே போட்டதுக்கப்புறமேலே அது கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்துருச்சு. நான் என்னதான் ஸோ நான் என்னதான் வந்து மைக்கை வந்து ஷேக் இல்லாமல் ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சு பேசினாலையும் அதில் வந்து கரகரகரகரகரகரன்ட்டு நாய்ஸ் அவ்வளோ வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்கிரேட் பண்ணுங்கள். உங்கள் சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட் வந்து ஈஸியாக வந்து செலவு பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரெக்கார்டிங் வந்து எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்டில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக பேசுகிறேன். மேக்ஸிமம் எல்லா பிகினர் யூடியூபர் வந்து ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா அப்படின்ட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்கள் வந்து எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்ட் அது வந்து ஒரு 10K பட்ஜெட் இருக்கும். அது கம்மியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா எஸ்ஜே கேம்லேயே வந்து 4000 வைஃபை அப்படின்ட்டு ஒரு மாடல் இருந்தது. அது இப்போ அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாடல் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக அதுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா E9H9R அதுக்கும் போகலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கலரில் வர மாதிரி வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் டைட் ஷெட்யூல் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்ட் இந்த கேமராக்கு வந்து வந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மதிய டைம்லலாம் வெளியே போயிட்டு அவுட்டோர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 4K மோடில் வச்சு எடுங்க, மேக்ஸிமம் பட்டாசாக இருக்கும். எடிட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஓரளவுக்கு க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து கேமரா ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவீங்க. இல்லை ஆக்ஷன் கேம் போகணும்னா இல்லை நீங்கள் வந்து கோப்ரோ தவிர வேறு எந்த கேமராவும் கிடையாது கேஷ். நானும் கூடிய சீக்கிரம் கோப்ரோ அப்டேட் ஆகணும். அதுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு பைக் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா திங்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுதான் கேஷ் நம்ம வந்து எஸ்ஜே கேம் சிக்ஸ் லெஜெண்ட்டு. இதில் வந்து சைடில் பவர் பட்டன் இருக்கும், இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆகும். ஸோ 3, 2, 1 ஸோ இந்த மாதிரி ஆன் ஆயிருங்க. இதுக்கப்புறமேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த வால்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்ட்டு 10 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 10 உங்கள் ஆப்ஷன் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா இதில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை இதிலே ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு காது கேட்கும், பட் அந்தளவுக்கு கிளியராக கேட்காது. பட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வெளியே ரெக்கார்ட் ஆகிற இந்த மைக் மூலிமா ரெக்கார்ட் ஆகிற வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து ஏகப்பட்டதாக உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும், விண்டு நாய்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் செட்டிங்ஸை வந்து இதில் வந்து 3 வச்சுக்கோங்க. நான் இதை 3 தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ண 2-3 பைக் வீடியோஸில் ட்ராவல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ நாய்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் 3 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்கள்.
வேற லெவலில் சூப்பராக இருக்கும். 10K பட்ஜெட்டுக்கு எஸ்ஏ கேம் 6 லெஜெண்ட்டு அட்டகாசமான ஒரு கேமரா. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து எஸ்ஏ கேம் 6 லெஜெண்ட் வந்து நல்ல கேமரா இல்லை, அது வந்து விண்டு நாய்ஸ் ஓவராக கேப்சர் பண்ணுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ வந்து பெட்டரான உங்களுக்கு அவுட் புட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எஸ்ஏ கேம் 6 லெஜெண்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து விண்ட் நாய்ஸ் வேறு லெவலில் கேன்சலேஷன் ஆகும், உங்கள் ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் பூஸ்டப்பாக இருக்கும். அதுவும் இல்லாத எனக்கு இதுவும் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் உங்கள் ஃபோட்டோஜஸ் வந்து எடிட் பண்ணுங்கள். ஓ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன என்னோடய பழைய வீடியோட டைம்லைன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன மீடியா ஃபைல் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோட இப்போ விண்டு நாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு பாருங்க. வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளிப்பை வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளிப்பை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே டைம்லைனில் போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே டைம்லைன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த ரைட் சைடு வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ எஃபெக்ட்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப லோவாக இருக்குன்ற இங்கேருந்து ஆம்ப்ளிஃபை அப்படின்ற செட்டிங்ஸை இழுத்து ட்ராக் பண்ணி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். வாய்ஸ் வந்து கிளியராக கேட்காது, வாய்ஸ் வந்து கிளியராக கேட்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக பின்னாடி பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குன்ட்டுனா இதிலே வந்து டி நாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை ட்ராக் பண்ணி இதில் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது டி நாய்ஸ் ஆயிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். இந்த வாய்ஸ் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்குன்ட்டு, இது நல்லா இருந்ததுனா சொல்லுங்க. ஸோ இப்போ டி நாய்ஸ் வந்து நான் திருப்பி ரிட்ரைவ் பண்ணிடுறேன், இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இதுக்கு அடுத்த வீடியோல வந்து அது எப்படி. ஸோ இவ்வளோதான் கைஸ் இதில் சேஞ்சஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ பிகினர் மோட்டோ விளாகர்ஸ்க்கு வந்து எஸ்ஏ கேம் 6 லெஜெண்டே போதும். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கேமரா, 10K பட்ஜெட்ல நீங்க வந்து நாய்ஸை பத்தி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ மறக்காம இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டுடியோ ரூம் கூட வந்து பேசுனீங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட் புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கியான பார்ட், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து ஸ்டுடியோ மூலியமாக வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டாவது திங், நான் வந்து அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான திங் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடி சீக்கிரம் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டுடியோவுக்கு. ஏன் திடீர்னு ப்ரோ என்ன நீங்கள் ஐமேக் சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு பிசி பில்ட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்றது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஸோ அது வந்து அவ்வளோ எலாபரேட்டாக சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஏன் நான் ஐமேக்கிலிருந்து பிசி பில்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு ஏன் சேஞ்ச் வரானே, ஃபஸ்ட்டு ஏன் ஐமேக் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் இந்த சேஞ்ச் ஓவர் வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அப்போ தான் என்ன மாதிரி அந்த திங்க் பண்ணவங்க வந்து ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் க்ளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த பிசி பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு, சும்மா ஒரு ஓவராலாக வந்து நான் என்னென்ன பர்பஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்டையராக வந்து எனக்கு வந்து கொட்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு எங்களுக்கு ஊரில் ஒரு கடையில். ஸோ கொட்டேஷன் வந்ததுக்கு அப்புறமேலே உங்களுக்கு கொட்டேஷன் ரிலேட்டடாக வச்சு உங்களுக்கு வந்து நான் என்ன ஸ்பெக் வச்சிருக்கேன் என்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பர்பஸ்க்கு அந்த பிசி பில் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஏபிகே வ்ளாக்ஸ் அப்படின்ட்டு, அந்த சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெடிசன் அண்ட் ஃபுட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பக்கம்தான் பாருங்கள். செகண்ட், நம்ம இந்த சேனல் ஏபிகே மோட்டார் வ்ளாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணால் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைக் ஓரியன்டாக ட்ராவல் ஓரியன்டாக கொஞ்சம் ஃபன் ஓரியன்டாக வந்து வ்ளாக்ஸ்லாம் வந்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பைக் ஓரியன்டாக இல்லை, ஏன்னா பைக் இப்போதைக்கு இன்னும் வாங்கலை, கூடி சீக்கிரம் இந்த லாக்டவுன் முடிச்சோடனே பைக் எடுத்துடலாம் R153. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு செகண்ட் திங். தேர்டு வந்து ஸ்ட்ரீமிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது என்ன சேனல், அதோட பிக்சர் என்ன அப்படின்றதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது இந்த இமேஜ் வந்து நானே எடிட் பண்ணேன், என்னோட இமேஜினேஷனுக்கு நான் எடிட் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இமேஜ். ஸோ அது நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Studio 96 அப்படின்ட்டு அந்த சேனல் பேர். ஸோ அந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்டாக தான் இருக்கும். மேபி வந்து அந்த லோகோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் அதில் வரப்போகுதுன்ட்டு. ஸோ இந்த சேனல் வந்து நான் பிசி பில்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் கிரியேட் பண்ண போனேன், பட் அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன்னா
மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு டாபிக்ஸ் வந்து பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த சின்ன ஸ்டுடியோ செட்டப்பு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். என்னோட ஃபஸ்ட்டு சேனல் வந்து கிட்டத்தட்ட வந்து 120K மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அப்கிரேடேஷன் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு கிரியேட்டராக என்னை நானே மோட்டிவேட் பண்ணிட்டால் தான் அடுத்தடுத்த கண்டென்ட் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன யூடியூபர்ஸ் யாரும் இருந்தாங்களா சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்களும் ஒரு நாள் பெரிய லெவலில் வருவாங்க. ஓகே, இந்த வீடியோ கூட என் பண்ணிங்களா? ஸோ வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பில்லியன் பாகம் எபிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணி டேக் கேர்.